ஹாய் குட்டீஸ், நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே. லாஸ்ட் வீக் நாம் யாக்கோபு ஏசாவையும் ஈசாக்கையும் ஏமாற்றி ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொண்டார்னு பார்த்தோம். இந்த வீக் யாக்கோபு ஒரு கனவு கண்டார். அது என்னன்னு பார்க்கலாமா? யாக்கோபு ஈசாக்கிடமிருந்து ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொண்டதுனால அவங்க சகோதரன் ஏசா யாக்கோபு மேலே ரொம்ப கோபமாக இருந்தார். ஈசாக்கு இறந்த பிறகு யாக்கோபு எப்படியாவது கொன்னிடலான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தார். இது கேள்விப்பட்ட ரெபேக்கா யாக்கோபை கூப்பிட்டு, நீ மாமா லாபான் வீட்டுக்கு போய் கொஞ்ச நாள் அங்கேயே இரு அப்படின்னு சொல்லி அவனை லாபான் வீட்டுக்கு அனுப்புகிறாங்க. ஈசாக்கு யாக்கோபை கூப்பிட்டு அவரை ஆசிர்வதித்து லாபான் வீட்டுக்கு அனுப்புகிறாரு. லாபான் வீட்டில் அவங்க மகன்களை யாராவது திருமணம் செய்யும்படி அனுப்புகிறாரு. யாக்கோபு திருமணம் செய்ய போகிறத கேள்விப்பட்ட ஏசா ஈசாக்குடைய சகோதரன் இஸ்மவேலிடத்துக்கு போய் இஸ்மவேலோட மகளை திருமணம் செய்கிறாரு. யாக்கோபு பெயர்செபாவிலிருந்து ஆரானுக்கு போய்கிட்டு இருக்காரு. இந்த பெயர்செபா, ஆரான், இதெல்லாம் ஒரு ஊரோட பேர். ஓகேவா? இப்படி யாக்கோபு ஆரானுக்கு போகும்போது நைட் ஆயிடுச்சு. நைட்னால் எப்படி இருக்கும்ல? இருட்டாக இருக்கும். யாக்கோபு வாழ்ந்த காலத்தில் ஒரு ஸ்ட்ரீட் லைட்டோ இல்லை பஸ்ஸோ எதுவுமே இல்லை. அதனால் நைட்டில் அந்த ஊருக்கு போக முடியாதுன்னு ஒரு இடத்துல வந்து அங்கேயே படுத்துக்கிறாரு. அங்கே நிறைய ஸ்டோன்ஸ்லாம் இருந்தது. அதில் ஒரு கல்லை எடுத்து நம்ம பில்லோலாம் வச்சு படுத்துப்போம்ல, அது மாதிரி அந்த கல்லை ஒரு பில்லோ மாதிரி வச்சு படுத்துக்கிட்டார். யாக்கோபு தூங்கினதுக்கப்புறமா அவருக்கு ஒரு கனவு வந்தது. உங்களுக்கும் இந்த மாதிரி கனவுலாம் வருமா? வரும்ல. அந்த மாதிரி தான் யாக்கோபுக்கும் கனவு வந்தது. அந்த கனவில் யாக்கோபு ஒரு பெரிய ஏணியை பார்க்குறாரு. ஏனினா லேடர்லாம் பார்த்துருக்கீங்களா? வெரி குட். அந்த மாதிரி தான் ஒரு பெரிய ஏணியை பார்க்குறாரு. எவ்வளோ பெரிய ஏணி தெரியுமா? அந்த ஏணியோட ஒரு முனை நம்ம பூமியையும் அடுத்த முனை வானத்துலேயும் இருந்துச்சு. அந்த ஏணியில் நிறைய ஏஞ்சல்ஸ் இருந்தாங்க. கொஞ்சம் ஏஞ்சல்ஸ் ஏறுறாங்க, கொஞ்சம் ஏஞ்சல்ஸ் இறங்குறாங்க. இந்த மாதிரி ஒரு கனவு தான் யாக்கோபு காண்றாரு. ஏணிக்கு மேலாக கத்தர் நின்று யாக்கோபிடத்தில் பேசுகிறாரு. எப்படி கத்தர் ஆப்ரஹாமோடும் ஈசாக்கோடும் பேசினாரோ அதே மாதிரி யாக்கோபோடும் பேசுகிறாரு. நிறைய வாக்குத்தத்தம் தராரு. நீ படுத்திருக்கிற இந்த பூமி உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன் அப்படின்னு சொல்கிறார். அப்புறமா கனவெல்லாம் கலைஞ்சி எழுந்து பார்த்த பிறகு யாக்கோபு இந்த இடத்துல கத்தர் இருக்கிறாரு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாரு. இது வானத்தோட வாசல் அப்படின்னு சொல்கிறாரு. யாக்கோபு காலத்தில் வேதாகம், அதாவது பைபிள் கிடையாது. பழைய ஏற்பாட்டு புத்தகமும் கிடையாது. இந்த மாதிரி தான் கர்த்தர் டைரக்டாக பேசினார். இப்போது நீங்கள் ஆண்டவர்கிட்ட பேசுவீங்களா? எப்படி பேசுவோம்? ஜெபத்தின் மூலமாக நம்ம ஆண்டவர்கிட்ட பேச முடியும். நம்மக்கிட்ட இப்போது பைபிள் இருக்குது. அதனால் ஆண்டவர் திரும்ப நம்மிடம் வசனத்தின் மூலமாக பேசுவார். ஓகே, இப்போ யாக்கோபு என்ன பண்ணார் தெரியுமா? யாக்கோபு அதிகாலையில் எழுந்து அவர் ஒரு பெரிய கல்லை தலையில் வச்சு தூங்கினார்ல, அந்த கல்லை எடுத்து ஒரு பில்லர் மாதிரி நிற்க வச்சார். பில்லர்னால் தூண். ஓகே, அந்த இடத்துக்கு பெத்தேல் அப்படின்னு பேர் வைக்கிறார். யாக்கோபு ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறார், நான் என் மாமா வீட்டுக்கு போகிறேன், நீர் என்னை சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவீரானால் நான் உமக்கு தசம பாகம் செலுத்துவேன் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறார். இந்த மாதிரி தான் நீங்களும் ஆண்டவருடைய பிள்ளைகளானால் உங்களுக்கு ஏதாவது தேவைகள் இருந்தால் யாரையும் ஏமாற்றி வாங்கக்கூடாது.
உங்கள் தேவைகள் என்னென்னு ஆண்டவர்கிட்ட சொல்லி ஜெபிக்கணும். ஆண்டவர் உங்கள் தேவைகளை சந்திக்கிற வர நம்ம காத்துக்கிட்டு இருக்கணும். ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் வகையில் நாம் தசம பாகம் செலுத்தணும். தசம பாகம்னா என்னன்னு ஏற்கனவே பார்த்தோம்ல. உங்கள் கிட்ட 100 ரூபீஸ் இருந்தால் அதில் 10 ரூபீஸ் நம்ம ஆண்டவருக்காக கொடுக்கணும். இப்படி நாம் தசம பாகத்தை செலுத்தலாம். ஓகே ஓகே, இந்த வார சத்தியம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். பாய்.